படம் சூப்பராக இருந்ததுண்ணா, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. சூப்பரான படம், விஷாலுக்கு சூப்பர் ஹிட்டு. செம மெசேஜ், விஷாலுக்கு திரும்ப ஒரு கம்பேக் பிரேக்காக இருக்கும். படம் வந்து செம்ம ஹிட்டாக ஆகும்னு நினைக்கிறேன். செம்மையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபியும் செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க, படம் சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த காலகட்டத்துக்கு இது சரியான படம். ஆமாம், செம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்ஷன் கிங்கோட ரோல் வந்து பயங்கரமாக இருக்குது, அடிச்சுக்கவே முடியாது. மங்காத்தாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ரோலு, சூப்பராக எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் கிங் வேறு இருக்காரு, சும்மாவே அவர் ஃபைட்னா பயங்கரம் போனார். கரெக்டாக வந்து ஆக்ஷன் கிங் சொல்கிறாங்க, ஸோ வயசுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் வில்லன் ஓகே, திருப்பியும் இல்லை, பயங்கரம். இப்போ எப்படி அட்ஜஸ்ட் கலங்கினார், மெஸ் இல்லை ஸ்பைடர், அதேமாரி அர்ஜுன் வெயிட்டு கேட்டார் படம். விஷாலோட ரோலும் செம்மையாக இருந்தது. துப்பறிவாளன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேறு அவரோட அந்த மிலிட்ரி கெட்டப்பு, போலீஸ் கெட்டப்லாம் செம்மையாக சூட் ஆகுது, பயங்கரமாக இருக்குது பாடிலாம். கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிலிட்ரி வேலை கொடுத்துருக்காங்க, அவருக்கு ட்ரெஸ்லாம் கட்டா சூட் ஆகி பயங்கரமாக சண்டைதான். விஷால் வந்து மிலிட்ரின்னு சொல்கிறாங்க, ஸோ அந்த ஃபிசிக் ஏற்ற மாதிரி அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. புரட்சி தளபதி விஷால்னாலே ஃபைட் தான், அதில் ஃபுல்லாக அந்த அர்த்தம் ஃபுல்லாக தெளிவாக புரியுது. புரிசி தளபதி தான், புரிசி தளபதி தான், வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. சமந்தா வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் படத்தில் ரோல்லாம் சொல்ல முடியாது, அவள் நார்மலாக வந்து ஒரு நார்மலாக ஒரு ஹீரோயின் ரோல் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய கதையில் இம்பாக்ட் இருக்காது சமந்தாவுக்கு. சமந்தா நல்லா நடிச்சிருக்காங்க, சமந்தா சீன்ஸும் நல்லா தான் இருந்தது. அன்வான் அவங்க வர போகிற சீன்ஸ்லாம் அன்வான்டாக இல்லை, கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. சமந்தா இன்ட்ரோவே வேறு லெவல் தலை. அப்புறம் விஷாலுக்கு கெமிஸ்ட்ரின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய இல்லை, ஆனால் சமந்தா வந்து ஸ்க்ரீன்லாம் சூப்பராக இருந்துச்சு தலை. ஆனால் என்னென்ன அது சாங் இல்லைண்ணா, சாங்கை நம்ம பார்த்த சாங் எதுவுமே இல்லை. சாங் இருந்தால் அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். படத்தில் பாட்டு தனியாக பெருசாலாம் இம்பாக்ட் இல்லை, பிஜிஎம் மட்டும் தான், யுவன் பிஜிஎம் மட்டும் பெருசாக நல்லா போட்டிருக்காரு. பாட்டு அவ்வளோ இன்சர்ட் பண்ணல, பாட்டு சாங்கு வச்சு போர் அடிக்கல. ஏன்னா படத்தோட ஸ்பீடு போயிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்பீடை குறைக்கணுன்றதுக்காக எதுவும் வைக்கல. பட் ஆனால் பேக்ரவுண்ட் செம்மையாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பாட்டு பாட்டு இருந்துச்சா, இருந்துச்சு தான் நினைக்கிறேன். பாட்டு அவ்வளோவா ஒன்று மனசில் நிற்கலை. விஷுவ வந்து நிறைய வந்து விஷுவல்ஸ் தான் வந்து நல்லா கேப்சர் ஆச்சு, அதான் நல்லா இருந்துச்சு. பாட்டு பாட்டு காட் பாட்டை கட் பண்ணிட்டாங்க, பாட்டு காம வரவே இல்லை. முக்கியமாக அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பாட்டு இல்லாமல் ஒரு தொய்வு இல்லாமல் நீட்டாக கொண்டு போயிட்டாங்க. இட் இஸ் எ வெரி கிரேட் சக்ஸஸ் தான். கதைக்காக பாட்டு இல்லாமல் இருந்தது நல்லா இருந்தது, அப்படியே எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் போகிறதுக்கு நல்லா இருந்தது. காமெடி சீன்லாம் கொஞ்சம் வேணா அந்த ரோபோ சங்கர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி வேற லெவல். காமெடி அவ்வளோ சொல்லுமே, ஃபுல்லாக சீரியஸ் தான், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. காமெடி ரோபா சங்கர் வெயிட்டு, அப்புறம் கேபிஒயில கோதண்டம் அவரும் நல்ல ஒரு ஒரு காம்பியோ ரோல் பண்ணிருக்காரு, அப்புறம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் டிராயிங் தான் யூஸ் பண்ணும் போல, நிஜமால நிறையவே பயம் வருது. இனிமேல் பார்த்து பார்த்து தான் கொடுப்போம், இல்லை எப்போவுமே அதை சும்மா சொல்லுவாங்க, நம்ம கேட்கறது இல்லை பேங்க்கில் இதை பாருங்க அதை பாருங்க அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிறையவே இம்பாக்ட் வரும் நமக்கு, கண்டிப்பாக பார்த்து எல்லாம் நல்ல ஒரு செக்யூரிட்டி இதுவாக கொடுத்துருக்காங்க, நிஜமாக நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். ஃபோன்லாம் இப்போ இது சொல்கிறதை பார்த்தா கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் நான் நம்புகிறோம், ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எஃபி யூஸ் பண்ணலாம் மாட்டேன், ஏற்கனவே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி நடக்கணும் சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும், பார்க்கலாம் என்ன ஆகுது. அதே இதுக்கப்புறம் என்னன்னா ஃபோன் யூஸ் பண்ணால் எல்லோரும் ஃபோனை இது டச் ஃபோனை உடச்சு போட்டு எல்லாம் பட்டன் வந்து திருப்பி வாங்கணும். இல்லை இல்லை, இது எங்கள் ஜெனரேஷனுக்கு தான் சொல்லணும் முக்கியமாக, அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது அந்த கடைசி கிளிப்பிங் நல்லாயிருக்கு, அது என்னென்ன சொல்கிறாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுதான் ஒரு நட்சல்ல சொல்லிட்டாங்க. அஞ்சுக்கா நல்லா 4.8 4.7 ஒரு 3.5 தரலாம். அஞ்சுக்கு 3.5 கொடுக்கலாம். கண்டிப்பா 3.5 3.5